ஓம்கம் கணபதியே நமக. ஓம்கம் கணபதியே நமக. ஆதவன் சுகமும் அங்காரகனாகிய பூமி சுதநிதியும் மாதவ புதனறிவும் குரு கௌரவம் வழங்கிட சுக்கிரன் வாக்கதும் வழங்க சாதனை மகிழ்வை சனியவர் நல்க சக்தியாம் வலிமையை ராகு விளங்கிட ஓங்கிடும் புலுமை கேதுவே நல்க உலகினில் மானுட வாழ என்னாலும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாந்த் பரம்பரமை தஷ்மை ஸ்ரீமத் குருவே நமோ நமக. ஹரியோம். நன்றாக குருவாழ்க. குருவே துணை. குருவடி சரணம் திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. பராசரி முறையில் ஓம் ஸ்ரீ பராசரி முறை. இது நான் இந்த ஜோதிடத்தை சொல்கிறது. கோஷார கிரகம் தரும் பலன், இதை பற்றி ஒரு ரத்தின சுருக்கமாக உங்களை முன்வைவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். வணக்கம். அதாவது வந்து கோஷார கிரகம் தரும் பலன், சனி பகவான் செவ்வாய் பகவான் இயற்கையிலே பாவிகள். பிறந்த ஜாதகத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வது பாதகமான பலனை தரும். இதே நிலையில் கோஷார செவ்வாய் பகவானும் சனி பகவானும் ஒன்றை ஒன்றும் பார்த்து கொண்டால் மிகவும் பாதகமான பலனை தரும். இதுவே கோசார நிலையில் கிரகங்கள் தரும் பலனாகும். ஒருவரின் தொழில் மேன்மை அறிய கோசாரத்தில் பத்தாம் அதிபதி நிலையை அறிந்து அறிய வேண்டும். பிறந்த ஜாதகத்தில் உள்ள பத்தாம் அதிக்கு, அதாவது வந்து 5-9 ராசி அம்சத்தில் கோசாரத்தில் பத்தாம் அதி வரும் காலம் தொழில் மேன்மை பெறும் காலமாகும். அப்போ வந்து அதாவது வந்து இந்த பத்தாம் அதி அம்சத்தில் இந்த அமைப்பில் வரும்போது அந்த தொழில் ஸ்தானாதிபதி இருக்கிறதுக்கு 5-9 வரும்போது அவங்களுக்கு வந்து தொழில் வந்து மேன்மையாக வரும். அதே மாதிரி வந்து அதாவது பிறந்த ஜாதகத்தில் உள்ள எந்த கிரகமானாலும் அவர்கள் ராசி அம்சத்தில் இருக்கும் வீட்டிற்கு கோசாரத்தில் அதே கிரகம் 5-9 வரும் காலம் நல்ல பலன் தரும். பிறந்த ஜாதகத்தில் உள்ள 8 வீட்டு அதிபதி 12 அதிபதி இருக்கும் ராசி அம்சத்தில் கோசார சனி பகவான் 5-9 வரும் காலம் தேமையான பலன்களே நடைபெறும். அதாவது வந்து சொல்கிற இந்த இப்போ சொல்லக்கூடிய இடத்துல வந்து கோசார சனி பகவான் வரும்போது, அதாவது வந்து 8 அதிபதி ராசி அல்லது நவாம்சம் இருக்கும் குளிகன் மாந்தி பகவான் இருக்கும் ராசி அம்சத்தில் சனி பகவான் இருக்கும் ராசி அம்சத்தில் லக்னத்தின் 22 திருக்கோணாதிபதி இருக்கும் ராசி அம்சத்தில் கீழ்கண்ட இடங்களில் கோசார குரு பகவான் வரும்பொழுது மாரக தசாபுத்தி நடந்தால் கோசார சனி கீழ்கண்ட இடங்களுக்கு சம்பந்தப்படும்போது காலம் ஒரு வருட காலத்துக்குள்ளே மார்க்கத்தை தரும். லக்னத்தின் திருக்கோணாதிபதி இருக்கும் இடத்தில் 8 அதிபதி இருக்கும் இடத்தில் லக்னத்தின் 22 திருக்கோணாதிபதி இருக்கும் இடத்தில் மேலும் கோசார குரு பகவான் மேலே கண்ட 3 இடங்களில் ராசி அல்லது அம்சத்தில் வரும் காலம் அல்லது அதற்கு 5-9 அங்கே வரும் காலம் மாரகத்தை தரும். அதே மாதிரி வந்து இது கொஞ்சம் நல்ல இது, யுரேனஸ் பகவான் கோட்சார யுரேனஸ். இப்போ வந்து யுரேனஸ் எங்கே போயிட்டுருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது வந்து டுடே, அதாவது வந்து நீங்கள் எப்போ பார்க்குறக்க ஆரம்பிக்கிறீங்களோ கோசார யுரேனஸ் பிறந்த ஜாதகத்தில் உள்ள சந்திரன், ஜனகாலத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அந்த பாகையில் வரும்பொழுது எதிர்பாராத செல்வம் பெறலாம். அப்படியேங்கப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் இப்போ எல்லாம் பணம் வந்துருச்சு, கார் வாங்கியாச்சு, பங்களா கட்டியாச்சு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு அமைப்புக்கு இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து கோசார யுரேனஸ் வந்து பிறந்த ஜாதகத்தில் உள்ள சந்திரனின் பாகையில் வரும் காலம் உயிர்நிலை பெறலாம். சந்திரனுடைய பாகையில் எந்த பாகையில் இருக்குதோ, அதாவது வந்து 60, 120 இப்படியும் கூட கணக்கெடுத்துக்கலாம். பிறந்த ஜாதகத்தில் உள்ள நெப்டியூன் எந்த, அதாவது வந்து எந்த பாவத்தில் இருக்குது, கோசார சனி அதுக்கு வந்து நெப்டியூனுக்கு 7 இடத்துல கோசாரத்துக்கு சனி செவ்வாய் வரும் காலம் விபத்துகள் ஏற்படும், மாரக தசாபுத்தி நடைபெறுமானால் அக்காலத்தில் இறப்பையும் தரும்.
அதே மாதிரி வந்து கோச்சார கேது ஜாதகத்தில் உள்ள சனி பகவான் வீட்டுக்கு வரும் பொழுது மாரக தசாபுத்தி நடைபெறுமானால் அக்காலம் மாரகம் ஏற்படும். கோஷார ராகு பிறந்த ஜாதகத்தில் உள்ள சனியின் வீட்டுக்கு வரும் பொழுது ஆபத்துகளிலிருந்து தப்பித்துவிடும் நிலையை ஏற்படுத்தும். இப்போது சனி பகவான் வந்து மிதுனத்தில், அதாவது வந்து மிதுனத்தில் சனி பகவான் ஜனன காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தூக்கில் போடுறதா இருந்தால் கூட தூக்கு தள்ளி போயிடும். அந்த ராகு பகவான் வந்து மிதுன ராசிக்கு அடுத்த இப்போ கூடி சீக்கிரம் பேர்ச்சியாக போகிறார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. இந்த அதாவது வந்து இப்போ சனி பகவான் மிதுனத்தின் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே எத்தனை பேர் இருந்தாலுமே சரி, அதே மாதிரி வந்து அந்த ராகு பகவான் மிதுன ராசிக்கு செல்லும் பொழுது சனி பகவான் மிதுன ராசியிலே ஜனன காலத்தில் இருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தூக்கே வந்தாலும் தள்ளி போயிடும் அப்படிங்கிறது ஜோதிட விதியில் இருக்குது. நான் கண்டுபிடிக்கலை, இருக்குது, நான் சொல்லியிருக்கேன், நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு பாவம் எப்பொழுது நன்மை தரும், எந்த ஒரு பாவத்தின் அதிபதியை விட அந்த பாவத்தில் உள்ள கிரகமே நல்ல பலன் அதிகம் தரும். அந்த பாவத்தின் கிரகம் இல்லை எனில் பாவத்தின் அதிபதி பலன் தரும். இவைகளை விட பாவத்தில் உள்ள கிரகங்கள் அந்த நட்சத்திரத்தில், எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதியே பலன் அதிகம் தருவார், நன்மையோ தீமையோ. அவர்களை விட பாவத்தில் இருக்கும் கிரகம் அதன் அதிபதியின் பலனை பொறுத்தே அந்த பலனை தருவார். அவரே இறுதி முடிவை எடுக்கும் தகுதி பெற்றவர். ஆகவே உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஏதாவது டென்ஷன், ரெண்டாவது வந்து கொஞ்சம் மனசு வந்து தளராமல் இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம், அதாவது வந்து இதை சொன்னீங்கன்னா டென்ஷன் குறையும். முடிஞ்சளவுக்கு நாம் வந்து டென்ஷன் இல்லாமல் வாழ்க்கை ஓட்டிக்கிறது நல்லது. அதுக்காக வந்து நம்மளுக்குன்னு கடவுள் ஒரு சில வழிவகைகளை வைத்து வைத்துள்ளார். அசதோ மாஷத் கமைய, தமசோ மா ஜோதிர் கமைய, மிருத்யோர் மா அமிர்தம் கமைய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அசதோ மாஷத் கமைய, தமசோ மா ஜோதிர் கமைய, மிருத்யோர் மா அமிர்தம் கமைய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அசதோ மாஷத் கமைய, தமசோ மா ஜோதிர் கமைய, மிருத்யோர் மா அமிர்தம் கமைய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மனசு கட்டுப்படுத்தும், கோபம் குறையும். ரெண்டாவது, எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். ஆகவே இதை பிரார்த்தித்தால் இந்த அளவுக்கு ஒரு அமைப்பு உண்டு. இன்னொரு கருத்து சொல்வேன், நம்ம மனிதராக பிறந்தாலும் நாம் வந்து எவ்வளவு தான் அறிவு இருந்தாலும் சரி, இந்து தர்ம சாஸ்திரத்திலே மங்கையருக்கு சொல்கிற மாதிரி பல நம்மளுக்கெல்லாம் சொல்லலை. எனக்கு பொறாமின்னு நான் சொல்லலை, இல்லை சொல்கிறேன். என்ன இருந்தாலும் பூமாதேவி வந்து பூமி வந்து பூமி ஆண் பூமின்னா சொல்கிறாங்க, பூமி தாயின்னு சொல்கிறாங்க, பூமாதேவின்னு சொல்கிறாங்க, நம்மளை எந்த சாமின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நான் புறாம்பட்டு சொல்லவில்லை. இது வந்து ஒரு கருத்தை சொல்வது என்றால் உங்களிடம் ஒரு கேள்வி போட்டுக்கொண்டு அந்த கருத்தை சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக பிடிக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதாவது வந்து மங்கையர்களின் முகம், காக்கை கிளி முதலிய பறவைகளால் கொத்தி தள்ளப்பட்ட பலவகை. கொய்யா மரத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொத்தி போடும், கொத்தி போடு. மாட்டின் மடு, சிறு குழந்தைகளின் வாய், இவைகளுக்கு அசுத்தமே கிடையாது. நாம் எவ்வளவுதான் பேஷாக ஒரு இதாக இருந்தால், ஆச்சாரமாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பலன் வரலை. அதுக்காக நாம் புறாமப்படலை. ஒரு கருத்து சொல்வதென்றால் எல்லா கருத்தையும் பிரதிபலிக்கிற அளவுக்கு நாம் வந்து ஒரு கருத்தை சொல்லணும். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதே மாதிரி வந்து நீர் நுழைய முடியாத இடத்தில் நெய் நுழையும், அதாவது தண்ணி வந்து போத முடியாத இடத்துல நெய் போய் சேர்ந்துக்கும், நெய் நுழைய முடியாத இடத்துல வந்து புகை நுழையும், புகை நுழையாத இடத்தில் தரித்திரம் நுழையும், அதை நுழைய விடாமல் சமாளிப்பவனே உயர்ந்த சம்சாரியாவார், கடவுளுதையும் அவனுக்கு கிடைக்கும். ஆகவே அனைவரும் 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ தங்க தண்டபாணியை வணங்கி மீண்டும் எஸ் தங்கவேல் கவுண்டர் பதிவு தொடரும். நன்றி, நன்றி, வணக்கம்.